என்எஃப்டி 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 நான் பஞ்சபிள் டோக்கன் என்எஃப்டி டாலர் $200 million என்எஃப்டி 1.58 என்எஃப்டி அப்படின்னு சொல்லிட்டுனு அதிகபட்சமாக அந்த வார்த்தையை வந்து போன வருஷம் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க, இந்த வருஷமும் கேட்டுட்டு வந்திருப்பீங்க. என்ன இழவுன்னு பாதி பேருக்கு தெரியாது. டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு என்எஃப்டியை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன இந்த குரம்பு என்எஃப்டி வந்து 200 crore வித்துச்சு, இல்லை இவ்வளோ பெரிய ஒரு ஆர்ட் 500 photo கொண்ட ஒரு ஆர்ட் வந்து 1 crore வாங்கினாங்க, இல்லை இது கிரிப்டோ பங்குன்னு ஒன்றுமே புரியாது, இந்த பிக்சல் டயகிராம் வந்து 100 crore வாங்கினாங்க, என்னடா வாங்குறீங்க, அது பார்க்க ஒன்றுமே இல்லை, நல்லாவும் இல்லை, எதுக்கு காசு கொடுத்து வாங்குறீங்க, என்னது இப்படின்னு இந்த ஒரு குழப்பத்தில் இன்னும் அதிகமாக போனால் போன வருஷம் ஜனங்கள் அதிகமாக தேடின வார்த்தை கூகுளில் என்எஃப்டின்னு ஒரு அவார்டு கொடுத்ததை போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ மெட்டாவர்ஸை பற்றி போன எபிசோடில் பேசுகிறோம். இந்த மெட்டாவர்ஸை வந்து உங்களுக்கு இன்னும் ஜாலியாக ஈஸியாக அந்த கோடிங்லாம் இல்லாமல் நமக்கு ரொம்ப டக்குன்னு புரியணும்னா என்எஃப்டியிலிருந்து ஆரம்பிக்கிறது பெட்டர். ஏன்னா உலக மக்கள் எல்லாருக்குமே வந்து மெட்டாவர்ஸ் வேர்ல்டை ரொம்ப ஈஸியாக புரிய வச்சதுமே என்எஃப்டி தான், நான் ஃபஞ்சபிள் டோக்கன், அதுதான் என்எஃப்டி. இந்த நான் ஃபஞ்சபிள் அப்படின்னா என்ன சொல்கிறது சொல்கிறேன். ஃபஞ்சபிள் அப்படின்னா ஃபிக்ஸடுன்னு அர்த்தம். இந்த 10 ரூபா நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 100 வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த நோட்டுக்கான வேல்யூ வந்து 10 ரூபா தான், ஏறி இறங்க போகிறதுல மேக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் ஃபஞ்சபிள்னா அதுக்கான க்ரோத் ரேட் வந்து கம்மியாகவும் ஆகலாம் அதிகமாகவும் ஆகலாம், ஃப்ளக்சுவேஷன்லே ஃப்ளக்சுவேஷன் கூட சொல்கிற இந்த ரைஸ் அண்ட் ஃபால் மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டலில் இந்த நான் ஃபஞ்சபிள் அப்படின்னு வார்த்தையை வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக எதுக்கு சொல்லலாம்னா, இப்போ வந்து இப்போ தாஜ்மஹால்னு வச்சுக்கோங்களேன், தாஜ்மஹால் வருமா, ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஆர்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஏன் ஆர்ட்டுக்குள்ளே முதல்ல வராங்க அப்படின்னா, ஒன்று ஜனங்களுக்கு டக்குன்னு இந்த விஷயம் புரியும், அதனால என்எஃப்டி கூட ஃபேமஸ் ஆகிருந்துருக்கலாம். அப்புறம் டிஜிட்டல் வேர்ல்டில் ஆர்ட் நிறைய க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சோம், வீடியோ பாட்டு கிட்டு பாட்காஸ்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கும் அடுத்த வேர்ல்டு அவங்க கையில் தான் இருக்குன்னு போது மெட்டாவர்ஸ்லேயும் அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. என்எஃப்டி என்ன பண்ணுதுன்னா, அது எப்படி சொல்கிறது, நான் வந்து எதை ஓன் பண்ணுறேனோ அதுதான் நான், இப்போ என் ஃபேமிலியாக என் வீடாக என் ப்ராப்பர்ட்டியாக நான் என்ன வேலைக்கு போகிறேன், எனக்கு இப்போ விஜயவதராஜனா அதுக்கு ஒரு ஐடி, என்னோடய வீடு இது என்னோடய ஃபேமிலி என்னோட சேனல்னு எனக்குன்னு ஒன்று அப்படிங்கிறத நெஜ வேர்ல்டில் எல்லாருமே ஒரு கிரிப்பாக வச்சுக்கிற கவர்மெண்ட் நம்மளை போட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிது. அதுக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் தான் எதாவது பேசுறதுக்கு உள்ள போட்டுருவாங்க மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் எந்த என்னுடையதுங்கிறது முக்கியமாக இருக்கு. டிஜிட்டல் வேர்ல்டில் அப்படி வந்து பண்ண முடியாது, ஏன்னா டிஜிட்டல்னாலே காப்பி பேஸ்ட்டுங்கிறது ஈஸி, எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெஜ தாஜ்மஹாலுக்கும் ஃபேக் தாஜ்மஹாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா தாஜ்மஹால் அந்த இடத்துல இந்த ஒரு நிலப்பரப்பில் இருக்கிற பில்டிங் மட்டும் தான். நெஜ வேர்ல்டில் யூனிக்ங்கிறது ரொம்ப ஈஸி, டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை வந்து ஆர்ட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் மெட்டாவர்ஸில் இதை ஆரம்பித்தாங்க என்எஃப்டியாக. எக்ஸாம்பிள் வந்து இப்போ அந்த மோனாலிசா பெயிண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பெயிண்டிங் வந்து ஃப்ரான்ஸில் லூவர் மியூசியம் ஏதோ ஒரு ப்ரொனன்சேஷன் அதுக்குள்ளே வந்து ஓரமாக கனடா பாக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க, அது வந்து 100 crore மதிப்புள்ள ஒரு பெயிண்டிங், ஏலத்து விட்டால் கூட அது வில மதிப்பே இல்லை. ஏன் வில மதிப்பு இல்லைன்னா, லியோனார்டோ டா வின்சி 100 வருஷத்துக்கு முன்னாடி கைப்பட ப்ரஷ் எடுத்து அதை வரைஞ்சி அந்த காலத்தில் விட்டாருங்கிற ஆதாரம் அதில் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க, உள்ளே போய்ட்டு ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்க, அதை எடுத்து நீங்கள் நிஜமான பெயிண்டிங் சொல்லி விற்க முடியாது. இப்போ நிறைய பெயிண்டிங்கோட ஒரிஜினல் ஃபோட்டோ மட்டும் காப்பி மட்டும் 100 ரூபாய்க்கு விற்பா நெட்டில், மோனாலிசா பெயிண்டிங் அதை எடுத்து நீங்கள் 500 crore வாங்க மாட்டாங்க, ஏன்னா ஒரிஜினல் எங்கே இருக்குது, அந்த மியூசியம்குள்ளே இருக்குது. இப்போ இதே டா வின்சி டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே வந்திருக்காரு, நம்மளை மாதிரி இது பிறந்திருக்காரு, அருமையான மோனாலிசா பெயிண்டிங்கை ஃபோட்டோஷாப்பில் அவர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு டிஜிட்டல் ஆர்ட், அது பயங்கரமான ஒரு மதிப்பாக இருக்குது. நாளைக்கு அந்த ஃபோட்டோவோட காப்பி பேஸ்ட் பண்ணி நான் ஒன்று வச்சிருக்கிறேன், நீங்கள் ஒன்று வச்சிருக்கலாம், அது 500 copy இருக்கும். அதில் எது டா வின்சி பண்ணது அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. ஒரு 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 இந்த 10 seconds நம்ம சைலன்ஸ் விடுவோம், இது உங்களுக்கு புரிய கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஒரு குழப்பம் ஏன் வருதுன்னா, ஒரிஜினல் டூப்ளிகேட் அப்படிங்கிறது டிஜிட்டல் வேர்ல்டில் கஷ்டம். இது என்னது அப்படின்னு ஒருத்தங்களால் கிளைம் பண்ணவே முடியாது. நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் என்னோட இந்த ஃபேஸ்புக்கில் இந்த ஃபோட்டோ போட்டுக்கிறேன், அப்போ என்னோட ஐடி தானேங்களா, நாளைக்கு நான் காப்பி பண்ண வச்சுட்டு என்னோட ஆர்ட் கூட நான் சொல்ல முடியும், இல்லை இல்லை இது என்னோடதுங்கிற ஆத்தன்டிஃபிகேஷனை கொடுக்கறது தான் என்ன. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் ஒருத்தர் வரும், அப்போ அந்த பிளாக் செயின் என்ன சொல்ல பெரிய கோடிங் விஷயம், அதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இப்போதைக்கு ஜாலியாக என்எஃப்டி மேட்டரை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ டா வின்சியாக அவர் வரைஞ்ச ஃபோட்டோஷாப் ஃபோட்டோ எடுத்து பாரு, இது நான் வரைஞ்சதுன்னு சொல்லி கைப்பட அவரால் ப்ரூஃப் காட்ட முடியும்னா அவர் போட்டால் என்எஃப்டியா மாறினா தான் உண்டு. அந்த பரிவர்த்திக்கு பிளாக் செயின் கொண்டு போய் வச்சிருவாங்க. அந்த பிளாக் செயின் என்னங்கிறது கொஞ்சம் புரிய மாட்டேன். அப்போ டா வின்சி வந்து பிளாக் செயினில் வந்து இது என்னோட பெயிண்டிங் தான் பாருன்னு சொல்ல போறாரு டிஜிட்டல்னா, அப்படி என்ன காட்டுவார் அப்படின்னா, அதுதான் பிளாக் செயினில் காட்ட முடியும். பிளாக் செயின்னா இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அந்த ஃபோட்டோக்குள்ள இந்த QR கோடில் நீங்கள் டிக்கெட் வாங்குற மாதிரி அது ஒரு நம்பர் ஒன்று கிராண்டமாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அந்த பெயிண்டிங்கோட ஆத்தென்டிசிட்டி மாதிரி. என்னங்க இது யார் வேணால் பண்ணலாம், நான் கூட தான் காட்டி இது என்னோடதுன்னு சொல்லலாம், அப்போ எதை நீங்கள் டா வின்சி டிஜிட்டல் பெயிண்டிங் நம்புவீங்க அப்படின்னா, இதுதான் பிளாக் செயின் வந்து பண்ணுறது. அந்த ஒரு பிளாக் செயின் உங்களுக்கு தர ஆத்தென்டிகேஷனை யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது, யாராலையுமே இந்த ரெப்ளிகேட் பண்ண முடியாது. அதை உங்களுக்கு மட்டுமே இருக்கிற யூனிக் இந்த கிரியேட் பண்ணுற ஒரு பாஸ்வேர்டு மாதிரி கூட வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா அது வந்து நீங்கள் எப்படி இந்த முகத்தை வந்து
இன்னொருத்தனால ரீக்ரியேட் பண்ண முடியாதோ பிளாக் செயினும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அதில் இருந்தால் அந்த என்எஃப்டியோட ஆத்தென்டிகேஷன் ஆஃப் ஆர்ட்டே வந்து வருது. இது எப்படி சொல்லுனா, இந்த ஆட்டோகிராஃப் வந்து நீங்கள் சைன் போட்டு வாங்கி வீட்டில் வச்சுக்கிற ஒரு ஒரிஜினல் பேப்பர் இருக்கும், அதோட ஃபோட்டோ எடுத்து இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கான வித்தியாசம் மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்ட்டுக்கு முன்னாடி பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், என் வீடு இருக்குது, இப்போ நான் வந்து உட்காந்து டக்குனு வந்து தம்பி இது வெளியே போங்க, அது என்னோட வீடுன்னு யாரும் சொல்லிட முடியாது. ஏன்னா இது என் வீடுன்னு நான் காட்டுறது எங்கிட்ட பத்திரம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ டிஜிட்டலில் வேர்ல்டு கட்டிட்டு இருக்காங்க, அங்கே எப்படி நீங்கள் இது என்னோடது நீங்கள் எப்படி ஓன் பண்ண முடியும், இல்லை என்னோட நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னா, இந்த ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதை மெட்டாவர்ஸில் வந்து ஹேக் பண்ண முடியாதபடி இருந்தால் தான், ஏன்னா பல கோடி ரூபா இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் எவன் வேணால் எதை வேணால் தூக்குவோம், எதை வேணால் எடுத்துக்க நிலமை வரும். இல்லை இல்லை, இது என்னதுன்னு உங்களால் தொடவே முடியாத அளவுக்கு பாதுகாப்பு தர்றது தான் பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. கொஞ்சம் உனக்கு குழப்பானுங்க, ஏன்னா இவனுங்க இப்படி தான், ஏன்னா நெஜ வேர்ல்டில் ஈஸியாக வாழ்ந்துடுச்சு செத்துட்டு போயிடலாம், அவனுக்கு டிஜிட்டல் வேர்ல்டில் ஓரளவுக்கு நம்ம கூட மேட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த குழப்பம் இருக்குது. இப்போ என்எஃப்டி விஷயம் வந்து ஏன் வெளியே வருது அப்படின்னா, வள வளர்ந்து போகிறேன் புரியுது. என்எஃப்டி விஷயம் வெளியே வருதுன்னா, ஆர்ட் வருது பணக்காரனோட கடைசி லக்ஸரி வந்து ஆர்ட் தான். என் வீட்டில் பார்த்தீங்களா, இந்த பெயிண்டிங் வாங்கினா எங்கள் தாத்தாவோட துப்பாக்கின்னு காட்டுற மாதிரி, டிஜிட்டலில் ஆர்ட் வாங்கி நான் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட ஆர்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஃபோட்டோ என்ன சிரிக்கிற ஏ. ஸோ இப்போ இன்னும் ஜாலியாக சொல்கிறேன், ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கான் உங்கள் வீட்டுக்குள்ளே, இது கூட்டு போகிறான், என்ன சொல்லுவாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு காத்த துப்பாக்கி, இது நான் வாங்கின பெயிண்டிங்கு, இது வந்து ஒரிஜினல் இவர் இந்த ரவிவர்மா வரைஞ்ச ஒரு பெயிண்டிங், இது 50 கோடின்னு சொல்லலாம். அதே மாதிரி டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லலாம்னா, இது என்னங்க இது வந்து ஃபோட்டோஷாப்பில் எடுத்த மாதிரி இருக்குது, இல்லை உள்ளே போய் பாரு கிளிக் பண்ணுற பிளாக் செயின் வருதா, ஆனால் ஆமாங்க அவரோட என்எஃப்டி இப்போ அவர் தான் கொடுத்ததான்னு வாயை பிளக்கிற மாதிரி டிஜிட்டல் ஆர்ட்டு நம்ப வைக்கிறதுனா இந்த என்எஃப்டி. இது டக்குனு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்லாம் ஜாலி ஆகிடுது, ஏன்னா நிஜமான பெயிண்டுகள் இருக்கிற வேல்யூ வந்து டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டுக்கு கிடையாது. ஏன் என்னால் கம்ப்யூட்டர் தானே படம் வரையிறேன்னு இருக்கலாம், ஆனால் நீங்களும் ஒரு கலைஞர்கள், நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்னு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டை வந்து சொல்கிற ஒரு டெக்னாலஜி தான் இந்த பிளாக் செயின் வந்து என்எஃப்டி. இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் இதெல்லாம் கூடவா இதாகும் ஆப்ஜெக்ட் ஆகும்னு நீ எனக்கு நினைக்கிறதெல்லாம் என்எஃப்டி ஆகிடும். ட்விட்டர் ஓனர் வந்து அவர் போட்ட மொதல் ட்வீட்டை என்எஃப்டியாக மாற்றினார், அது ஒரு ஒரு ஃபோட்டோ தான், ஆனால் அது அவரோட பிளாக் செயினில் பதிவானதால அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது என்னதுன்னு சொல்லி ஓன் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் ஒரு எமோஷனோ ஒரு ஃபீலிங்கோ ஒரு லவ்வோ. ஒரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு அமெரிக்கா போகணும்னு ஆசை, எனக்கு வந்து அது குழப்பம். நம்ம ஊர்லலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து சென்னை அவுட்டரில் வந்து ஒரு லேண்டு ஒன்று வாங்குவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆளுங்களாம் ஒன்று சேர்ந்து அப்புறம் ஃப்ளாட்டு கட்டிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு கம்மி வலிக்கு வாங்கிட்டு 5 கோடி ரூபாய்க்கு வரும் ஃப்ளாட்டாக. ஸோ நம்ம ஊரில் நம்ம அப்பனங்க தாத்தானங்களாம் தெளிவாக ஒன்று பண்ணுவானுங்க, ஆரம்பத்தில் வந்து ஒரு லேண்டு ஒன்று வாங்குறீங்கன்னா காஸ்ட்லியான இடத்துல வாங்காமல் நல்ல ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துல வாங்கிடுவாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆளுங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து வந்து இடம் வந்து வேல்யூ ஆகும். ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப கம்மி வலிக்கு வாங்கின வீடு வந்து இப்போ வந்து 5 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபாய்க்கு வித்துச்சின் மாதிரி நம்ம ஊரில் பார்த்துருக்கோம், எப்பயோ வாங்கி போட்டதுன்னு. இந்த கிரிப்டோ பங்கு இந்த போர்டு மங்கீஸ்லாம் அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு என்எஃப்டி கலெக்ஷன் தான். என்எஃப்டினா என்னன்னே தெரியாத டைமில் சும்மா எல்லாம் ஃப்ரீயாக வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு கோடர்ஸ்லாம் சேர்ந்து ஒன்றா ஆரம்பித்து ஜாலியான மேட்ரு. என்எஃப்டிங்கிற விஷயம் போக 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த என்எஃப்டிக்கெலாம் அதுக்கு பெரிய ஸோ இப்போ அந்த போர்டு ஏப்போ இந்த கிரிப்டோ பங்கு அவங்க தான் முதல்ல வந்து என்எஃப்டி இது கலெக்டபிள் அவங்க தான் விடுறாங்க. ஸோ அவங்களே வந்து இது ஒரு பேசிக் ப்ரைஸ் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பேசுகிறவங்க இன்டென்ஷன் கூட தான் அந்த என்எஃப்டி கலெக்டபிளே விட்டதே. ஆனால் இதோட விலை ஏற்றுறது எல்லாமே கிரியேட்டருங்களோட கையில் இல்லை, அது வாங்குறவங்க பண்ணுற வேலை தான். ஒரு டைமில் வந்து நான் வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கிறேன்னு ஒரு ஆட்டுக்கான விலையை வாங்குறவங்க ஏற்ற போர்டு ஏப்பும் கிரிப்டோ பங்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபேமஸாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஆரம்பத்திலேயே முதல்ல ஒரு லேண்டு வந்து 5000 ரூபா இருக்கும்போது வாங்கியிருந்தா நீங்கள் 5 லட்சம் வீட்டை விற்றுக்கலாமேன்னு சொல்கிற மாதிரி ஆரம்ப டைம்லேயே இதெல்லாம் கவனிச்சு
வச்சு ஒருத்தன் என்எஃப்டி வாங்கியிருந்தானா, இன்னைக்கு அவன் 5 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா அவன் பக்கத்தில் எம்இனும் இந்த பக்கம் ஸ்னூப் டாக் உட்காந்துருப்பாங்க. அதை யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க டக்கு நீ கிரிப்டோ பில்லியனர் அப்படிங்கிற வேல் அப்படிங்கிற பேரில் வந்து நீங்கள் உலக ஃபுல்லாக ஜாலியாக லம்போருக்கு நீ காரில் போயிட்டுலாம் இந்த ட்வீட்லாம் இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் தான் இந்த கிரிப்டோ பில்லியனர் போட்டிங்க. கிரியேட்டருங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம், இப்போ நான் என்ன தான் வீடியோ பண்ணாலும் நடுவில் யூடியூபுங்கிற ஆப் இருக்குது, கூகுள் இருக்காப்பில், அவர் கொஞ்சம் காசு பிடிச்சிட்டு தான் எனக்கு மீதி கொடுக்குறாரு, நீங்கள் அது வழியாக தான் பார்க்குறீங்க. நாளைக்கு வந்து என்ன என்ன பண்ணாலுமே உங்களுக்கு இல்லை கணக்கு இல்லை, ஏன்னா என்னோட ஆர்ட்டோட பவர் வந்து நடுவில் ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. நான் ஒரு பாட்டு போகிறேன்னா ஸ்பாட்டிஃபை வரேன், நான் ஒரு படம் பண்ணனா பிடிச்ச தேவைப்படுது. என்எஃப்டி ஆர்ட்னா நான் நேராக ஜனங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறேன், நடுவில் யாருமே தேவையில்லைங்கிற டீசென்ட்ரலைஸ்டு ஒரு நெட்ஒர்க் தான் என்எஃப்டி. தலை நீங்கள் கொஞ்சம் நான் 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 வந்து உங்கள் ஆர்ட்டை என்கிட்ட விடுங்க, நான் 100% கமிஷன் கொடுக்குறேன், அந்த கணக்கு எதுவுமே கிடையாமல் வாங்குறவங்களும் அந்த ஆர்ட்டை பண்ணுறவங்களுக்கு ஸ்டேட் கம்யூனிகேஷனாக இது போகிறதுனால தான் ஆர்ட் வேர்ல்டே மாற்றக்கூடிய ஒரு பவர் வந்து என்எஃப்டிக்கு இருக்குது. அது அப்படி மாறிச்சா இல்லை பணக்காரங்க வேல்டை தான் ஆச்சா, இப்போ என்எஃப்டியில் ஆர்ட் மட்டும் தான் பண்ண முடியுமா, என்எஃப்டி வேற என்னலாம் பண்ணலாம், என்எஃப்டியில் வந்து வெறுமனே வாங்கின வித்தேங்கிற ஒரு பணம் தானா, இல்லை வெறும் யூஸ்ன்னு எதுவுமே இல்லையா, என்ன தான் எமோஷன் கனெக்ட்டு, இது என்னவோ ஆயிருக்கு வேண்டியது, அது எப்படி மாற்றினாங்க வரைக்கும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வாட் இஸ் என்எஃப்டின் போட வீடியோஸ்லாம் இருக்கும் யூடியூப்பில் வந்து பாருங்கள். இவங்க தான் டெம்பிள் மேக்கில் என்எஃப்டி விட்டால் கூட வாங்க வாங்கிக்கலாம். சரிடா வரதராஜன், இவ்வளவு சொல்கிற, நான் காசு கொடுத்து என்எஃப்டி வாங்குறேன், எங்கே தானே நான் போய் காட்டணும்ல சீன் போனவங்களோட பாருங்களோட விலை கொடுத்து அவங்க என்ன தானே பண்ணுவாங்க பணக்காரனாங்க நீங்கள் கேட்கலாம். ஸோ செவுத்தில் ஒட்ட வைக்க முடியாது. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ட்விட்டர் போங்க, ஓப்பன் சி அப்படிங்கிறவன் வந்து என்எஃப்டிலாம் விற்கிற பெரிய மார்க்கெட் பிளேஸ். அவனோட டிபி மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸகனாக இருக்கும், ரவுண்டாக இருக்காது, அது உங்களுக்கு தர மாட்டான் ட்விட்டர், ஏன்னா பணக்காரன் மட்டும் தான் கொடுப்பான். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா செக் த என்எஃப்டி டீடைல்ஸ்ன்னு சொல்லி இருக்கும், இவ்வளோ தான் என்எஃப்டி. இந்த மாதிரி வச்சுருக்கிற எல்லாருமே என்எஃப்டியை வாங்கி நீங்கள் டிபியாக சீன் போட்டு உள்ளே இருப்பாங்க. ஏன் நான் கூட தான் அந்த இதை காப்பி பண்ணிக்கலாம், நான் கூட தான் பட்டுக்கலாம்னா தரமாட்டான். நீ என்எஃப்டி வாங்கினாதான் உனக்கு அந்த மரியாதை, அதுதான் உலகம் எங்களை எம்ஜிஆர். ஸோ அப்போ என்எஃப்டிங்கிறது இந்த பணக்காரங்க விஷயம் தானே, அப்போ அது எதுக்கு நீங்கள் மெட்டாவர்ஸில் பேசணும், இது கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கிற மாதிரி இது மாத்திரத்தெல்லாம் எதுக்கு பேசணும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் என்எஃப்டிங்கிறது அது மட்டும் கிடையாது, அதுவும் கிடையாது, அது அதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதே இல்லை. அது வந்து ஒரு வே ஆஃப் பாண்டிங்காக இருக்கலாம், இல்லை வே ஆஃப் இந்த கம்யூனிகேஷனாக இருக்கலாம். அதாவது என்எஃப்டிங்கிறது காசு இல்லாமல் ஃப்ரீயாகவுமே நீங்கள் தரலாம், அது உங்களோட மனசை பொறுத்து. இந்த என்எஃப்டியில் வந்து இது இல்லாமல் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்குது, நம்மள மாதிரி 3.5 கோடி நாடுகளுக்குலாம் இது என்ன மாதிரி ஆர்ட்டை மாற்றக்கூடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்த எபிசோடில் இன்னும் பார்க்கலாம். இது வந்து மெட்டாவது ஷோ பேர் என்ன, மெட்டாவர்ஸ் டீசென்ட்ரல் ஸ்ட்ரீட், நிறைய எபிசோட்ஸ் பண்ணுறோமா மறந்துட்டு.